நமச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கான சிவன் வாக்கு. சுமக்க தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபம்தான், சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் படிக்கல் தான். ரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் மனதில் நிம்மதி இருக்காது. நாலு பேர் உன்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என நல்லது செய்யாதே. நாலு பேர் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லது செய். அதிகமாக யோசிக்கவும் கூடாது, அதிகமாக நேசிக்கவும் கூடாது. இரண்டுமே ஒரு நாள் நம்மை பைத்தியமாக்கிவிடும். தேவை முடிந்ததும் நண்பன் துரோகியாகிறான், தேவை தொடங்கும் போது துரோகி நண்பனாகிறான். இதுதான் உலகம். எதற்காகவும் தயங்காதே, எது வந்தாலும் கலங்காதே, உனக்காக வாழ மறுக்காதே, உயிர் போனாலும் உதவ மறக்காதே. பிறந்து விட்டோம் என்று வாழாதீர்கள், இனி பிறக்கப் போவதில்லை என்ற எண்ணத்துடன் வாழுங்கள். விழிப்பதற்கே உறக்கம், எழுவதற்கே வீழ்ச்சி, வெல்வதற்கே தோல்வி, வாழ்வதற்கே வாழ்க்கை. உறவுகளுக்கு முக்கியத்துவம் தருவதை விட முதலில் உன் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடு. ஏனெனில் உன் வாழ்க்கை தீர்மானிப்பது உறவுகள் அல்ல, உன் உணர்வுகள் தான். உன்னை வெறுப்பவர் அவர்களுக்கு நீ கேள்வியாயிரு, உன்னை நேசிப்பவர்களுக்கு நீ விடையாயிரு. வாழ்க்கையில் தோற்றவர்கள் இருவகை: ஒன்று, யார் பேச்சையும் கேட்காதவர்கள்; இரண்டு, எல்லோர் பேச்சையும் கேட்பவர்கள். நீந்தாத மீன்களை நதிகள் ஒதுக்கிவிடும். கேலி கிண்டல் விமர்சனம் தாண்டி உழைக்காத மனிதனை வாழ்க்கை ஒதுக்கிவிடும். நீ உத்தமனாக வாழ வேண்டாம், ஆனால் எதற்கும் உதவாதவனாக மட்டும் வாழ்ந்து விடாதே. வாழ்க்கையில் விதியின் சதியால் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல, பக்குவப்பட்டவன். பொறுமை ஒருபொழுதும் தோற்பதில்லை, பொறாமை ஒருபொழுதும் ஜெயிப்பதில்லை. வாழ்க்கையில் நாம் செய்யும் இரு தவறுகள்: பேச வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருப்பதும், மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் பேசுவதும். உணர்வுகளை மதிக்க தெரியாத இடத்தில் கோபுரமாய் இருப்பதை விட உணர்வுகளை மதிக்க தெரிந்த இடத்தில் குப்பையாய் இருப்பதே மேல். இந்த உலகில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத உறவு என்று எதுவும் இல்லை. ஆனால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மனம்தான் விரும்புவதில்லை. வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது, அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும். கடந்து செல் அல்லது கண்டு கொள்ளாமல் செல், அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் பகுதியாகும். நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவரிடம் மட்டுமே வரும். நீ இன்று செய்யும் சின்ன சின்ன முயற்சிகள் கூட நாளை மாபெரும் வெற்றியின் ஆணிவேர்கள் என்பதை நினைவில் கொள். சிந்தனை மட்டும் செய், உனக்கு தெரியாமல் நீயே உனக்கான மிக சிறந்த ஆலோசகர். அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது என்று எப்பவும் நம்புங்கள். உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு, உன் முயற்சியை நம்பு, உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே. நாளை எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை. மாறவில்லை என்றாலும் சமாளித்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை. வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒரு படி மேலே ஏற்றிவிட வருகின்றன. மனம் தளராதே. எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கின்றாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும். எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரம் இல்லை. எந்த செயலானாலும் சிந்தித்து செய்யுங்கள், ஏனெனில் உங்களின் ஒரு செயல் உங்கள் எதிர்காலத்தையே மாற்ற வல்லது. சரி நண்பர்களே, இன்னைக்கான பதிவு இவ்வளவுதான். நம் வாழ்க்கையில் கடவுள் நம்பிக்கை, நம் தன்னம்பிக்கை, இது இரண்டு மட்டும் இருந்தால் போதும், நமக்கு வரும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சமாளித்து விடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நமது சிவலோக மியூசிக் கிளப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நின்றிருங்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.